வணக்கம் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற படத்தோட பேரு பிளாக் அண்ட் ப்ளூ இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னா இனவரி பிளஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற முறைகேடான ஸ்கேம்ஸ் படத்தோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோயின் அலிசா வேஸ் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த வழியா வந்த போலீஸ்காரங்க அவங்கள வந்துட்டு ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்றாங்க அப்பதான் அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியுது அலிசாவும் ஒரு போலீஸ் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அலிசா அவரோட பாட்னரோட டியூட்டிக்கு கிளம்புறாங்க அப்படியே அந்த ஏரியாவை பெட்ரோல் போயிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க அங்க அவுட் சைடு ஒரு சின்ன பையன் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான் கூட வந்த பார்ட்னர் வந்து உள்ள போய் பொருள் வாங்க போறாரு அப்ப வெளியில வந்து அலிசா வந்து அந்த பையன் பேச்சு கொடுக்கும் போது அவங்க அம்மா வந்து அந்த பையனை திட்டி கார்க்கு போ சொல்லிட்டு அலிசா கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அப்பதான் அலிசாவுக்கு புரியுது அந்த லேடி வந்து அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்றது அந்த ஷாப்ல வேலை செய்யற பேர் மவுஸ் அவர் வந்து அந்த லேடியோட கசின் அப்படிதான் அவங்களுக்கு தெரியுது சரினு டியூட்டி முடிஞ்சிட்டு ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு அலிசாவும் ஒரு பார்ட்னர் பேசிட்டு இருக்கும் போது டியூட்டி ஆபிசர் வந்து அலிசாவோட பார்ட்னர் கிட்ட சொல்றாரு இன்னைக்கு நைட் டியூட்டி வந்து பிரௌனோட பார்க்கணும் ஏன்னா அவருக்கு உண்டான பார்ட்னர் லீவ்ல போயிட்டாருன்னு சொல்லும் போது அலிசாவோட பார்ட்னர் சொல்றாரு எனக்கு வந்து என் ஒய்ஃபோட டேட் இருக்கு வெளியே போகணுன்ற போது அலிசா ஓகே உன் டியூட்டியை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பிரௌனோட வெளியே போறாங்க அப்ப மார்க்கெட்ல நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அலிசா ஹேண்டில் பண்றாங்க அப்ப வந்து அலிசாவுக்கு பின்னாடி பின்னாடி இருந்து ஒரு தீஃப் வந்து அவங்க அட்டாக் பண்ண பாக்கிறான் அப்ப ப்ரௌன் அவனை தடுத்து ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்றாரு அதை பார்த்து அலிஷா கோவப்பட்டு இப்படி அப்படி பண்றீங்கன்னா அப்பதான் கன் எடுத்து வைக்கிறார் கொஞ்சம் ஏமா தான் அவனை சுட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அப்ப பிரவுனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது உடனே அலிஷா கிட்ட சொல்றாரு ஓகே நமக்கு வந்து வேலை வந்துருச்சு வெளியே போலான் போது அது ஏன் ஃபோன் கால்ல வருது அப்படின்ற மாதிரி அலிஷா டவுட்டா கேக்குறாங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கு அலிஷாவை பிரவுன் கூட்டு போறாரு நீ வெளியே வெளியேறு நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அலிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கன் சவுண்ட் கேக்குது அந்த கன் சவுண்ட் கேட்டு அலிசா உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு தெரியுது நாக்காட்டிக்ஸ் சீஃப் மேலனோ ப்ரௌனோ ஒரு சின்ன பையன்ட்ட வந்து பேசிட்டு அவனை சுட்டு கொண்டாடுறாங்க அது அலிசாவோட பாடி கேமரா வந்து ரெக்கார்ட் ஆயிடுது அதை பார்த்தா மெலனோட பார்ட்னர் வந்து அலிசா வந்து சுட்டுறான் அலிசா மேல இருந்து கீழே உழந்துடுறாங்க உடனே மெலன் பிரவுனையும் பார்ட்னரே திட்டுறான் ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க போலி சுட்டது ஒரு போலீஸ் அப்படிங்கும்போது போது அப்பதான் சொல்றான் அவன் பார்ட்னர் அவன் பாடி கேமரா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு அவளை வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே அலிசா வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ட்ரிபிள் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க ஆனா அந்த கால இடமறிச்சு மெலன் என்ன பண்ணிடுறான் சீஃப் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பத்தி நான் இங்க தான் இருக்கேன் அந்த ஆபிசர் பேனிக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சிடறான் அலிசாவுக்கு அவர் வெளியில வீடு காப்பாத்திக்க ஓடிதான் ஆகணும் அப்படின்றனால வெளியே ஓடுறாங்க அதுக்கப்புறம் ஏண்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அலிசா ஃபீல் பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சேஸ் பண்றாங்க அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த கேமராவை கைப்பற்றதுக்காக வீடு வீடா கதவை தட்டி ஹெல்ப் கேட்கறாங்க ஏற்கனவே இருக்கிற இனவரினால போலீஸ் யாருக்குமே பிடிக்காது அந்த ஏரியாவில் இருக்கிற கருப்பின மக்களுக்கு அதனால எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அலிசாவை அப்ப அந்த வழியா ஒரு பெட்ரோல் போலீஸ் வருது அதை பார்த்துட்டு ஹெல்ப் கேட்கறாங்க அப்பதான் தெரியுது இந்த பெட்ரோல் வண்டியுமே அவங்களோட கேங்க தான் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் போறாங்க அலிசா நேரம் எஸ்கேப் பாய் மவுஸோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறாங்க அங்க போயிட்டு மவுஸ் ஹெல்ப் கேக்குறாங்க மவுஸ் வந்து தெரியாதனமா போலீஸை கால் பண்ற அந்த பட்டன் அழுத்திடுறான் அதுக்கப்புறம் அலிசாவுக்கு போனை கொடுத்து ஹெல்ப் பண்றான் அலிசா வந்து அவரோட பார்ட்னருக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க

நல்லா புரிஞ்சிருது இவனும் அந்த கேங்க சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு பார்ட்னரை அவங்ககிட்ட அவங்க உண்மையை கறக்கிறாங்க அப்பதான் வந்து பார்ட்னர் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றான் இப்ப இருக்கிற மேயர் வந்து எல்லா பேட் காப்ஸையும் பிடிச்சி ஜெயிலில் போறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்தோம் இல்லையா எட்டு காப்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மெலன் அவனுக்கு எதிராக எல்லா சாட்சியுமே வந்து இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒருத்தனை சுடும் போது தான் நீ போய் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மெலனுக்கு இப்போ தேவை அந்த ரெக்கார்டர் மட்டும் தான் அது அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா வேலை பணம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருக்கான் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காத அலைசா அவனை அடிச்சு போட்டு அங்கேருந்து தச்சு போயிடுறாங்க அப்ப அலிசா சொல்றாங்க நான் அவன் பேரையே யூஸ் பண்ணல உனக்கு எப்படி தெரியும் அப்ப நீ அவனோட கேங்குதான்னு சொல்லிட்டு பார்ட்னர் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அலிஷாவுக்கு எங்க போறோம்னு தெரியாம நேரம் மவுசு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹெல்ப் கேட்கறாங்க அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது கொலை செய்யப்பட்ட பாய் வந்து இந்த ஏரியா டான் டிவோட கசின் அப்படின்றது அந்த கேப்ல பேசிட்டு இருக்கும் போது கசினோட பையன் வந்து பாத்துறான் அலிசா இங்க இருக்கிறத அப்படியே கட் பண்ணா அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்து இந்த டான் டி வரா நம்ம மெலன் என்ன சொல்லிடுறான் இந்த கொலையை வந்து அலிசா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அலிசாவை பத்தி போட்டு கொடுத்துட்டு அவளோட புல் டீட்டெயில சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அலிசா பார்ட்னர் பிரவுன் மெலன் எல்லாருமே கூட்டா சேர்ந்து பேசுறாங்க ஒரு விஷயம் தெரியுது மவுஸ் தான் வந்து அலிசாவோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஸோ அவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு பாக்குறாங்க அதே மாதிரி சிசிடிவில வந்து மவுஸ் வந்து அலிசாவுக்கு ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சிருது உடனே மவுஸை தேடி மெலன் கிளம்புறான் இந்த கேப்ல நம்ம டாண்டி என்ன பண்றான் அலிசாவோட போட்டோ வந்து எல்லா கேங்ஸ்டருக்கும் அனுப்பிச்சுட்டு அவ தலைக்கு வந்து ரேட் பிக்ஸ் பண்ணிடுறான் அந்த போட்டோவை பார்த்தா நம்ம மவுஸோட கசினோட பையன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு அலிசா தூங்கிட்டு இருக்கும்போது சூட ட்ரை பண்றான் அப்ப அங்க வந்த மவுஸ் வந்து அதை தடுத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் அவ ட்ரை பண்றாங்க எஸ்கேப் ஆகும்போது ஷூட் அவுட் நடக்குது அந்த ஷூட் அவுட்ல வந்து மவுசுக்கு அடிப்படுது வருது இருந்தாலும் நீ போக சொல்லிட்டு மவுஸ் வந்து அந்த கேங்ஸ்டர்ட்ட போய் மாட்டிக்கிறான் அலிசாவுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காங்க ஒரு பில்டிங் குள்ள போயிட்டு அவனுடைய பாடி கேம வந்து ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இது அனுப்புறாங்க இந்த மாதிரி என்ன கொல்ல போறாங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நேரம் நம்ம டான் டி கிட்ட போயிட்டு வேணும்னே மாட்டிக்கிறாங்க டி இவள கொல்ல ட்ரை பண்றான் அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்க கசின நான் கொல்ல கிடையாது கொன்னது வந்து மேல நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் என் மேல பழி போடுறாங்க வேணும்னா ஆதாரம் வந்து என்னோட பாடி கேம்ல இருக்கு அதை எடுத்து நீங்க பாத்துக்கணும்னா பாடி கேம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் ரெட்ரிவ் பண்ணிட்டு வந்து அவனோட இன்னொரு கசின் மூலம் அதை வந்து ஹேக் பண்ணி வீடியோவை பார்க்க ட்ரை பண்றாங்க அதே மாதிரி ஹேக் பண்ணி வீடியோவை பாத்துறாங்க அப்பதான் ஒரு உண்மை தெரியுது அலிசா வெஸ்ட் வந்து கொலை பண்ணல மெலன் தான் கொலை பண்ணிருக்கான்ட்டு இந்த கேப்ல அலிசா வெஸ்ட் வந்து கேங்ஸ்டர்ட்ட மாட்டின்றான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சோன கேப்டன் உத்தரவிட்டுறாரு அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சோ எல்லா போலீஸ் படையும் அந்த டானோட ஏரியாவை கிளம்புறாங்க இதை பயன்படுத்திக்கிட்ட மெலன் வந்து இந்த டைமை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சுட்டு கொண்டுறணும்னு பிளான் பண்ணிட்டு அங்க அதே மாதிரி வந்து டான் டீயும் போட்டு தள்ளிடுறான் பெரிய சூட் அவுட்டே நடக்குது இந்த கேப்ல வந்து பெருசா ஒரு பிளான் பண்றாங்க நம்ம இங்க இருந்தா எப்படி நம்ம சுட்டு கொண்டுருவாங்க மவுஸ் நீ என்ன பண்ணி என்னோட பாடி கேம் எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்ற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஸ்டேஷன்ல போய் அப்லோட் பண்ணிரு இதை நீ வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க அங்க இருந்து மவுசும் எப்படி நைஸா ஒரு கார் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போறான் அங்க யாரும் பார்க்காத மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருக்கா அந்த டைம்ல வந்து போலீஸ்காரன் அவனை பாத்துறான் அவன அப்லோட் ஆகிறது கொஞ்சம் நேரம் இருக்கிற வரைக்கும் ஏதோ பேச்சு கொடுத்து சமாளிச்சுட்டு அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரனையே மவுஸ் மடக்கிடுறான் இந்த பக்கம் வந்து ஷூட் அவுட் போயிட்டு இருக்கு மெலன் வந்து அலிசா புடிச்சிடறான் எல்லாமே சுத்தி வளர்ச்சிடறாங்க அப்பதான் வந்து கேப்டனுக்கு அந்த அப்லோட் ஆன வீடியோ போது அதை பார்த்தோன்னா கேப்டன் வந்து வாக்கி டாக்கில வந்து எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்றாங்க அலிசா விஷ்ட விட்டுருங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஸோ அலிசாவோட பாட்டினர் லாஸ்ட் டைம் பேடா இருந்தா இல்லையா அவனும் மனம் தெரிஞ்சு மெலனை வந்து சுட்டு அலிசா கிட்ட வந்து காப்பாத்துறான் எல்லாமே அப் பண்றாங்க அரெஸ்ட் பண்றாங்க அந்த ஏரியாவில் போலீஸ் மேல் இருந்த கொஞ்சம் பேட் எண்ணங்கள் குறையுது அலிசா விஷ்ணால அலிசா விஷ்ணு நல்ல பேர் எடுக்கிறாங்க இதோட படம் முடியுது ஓகே கைஸ் அண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க இன்னும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்